ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீர் ரூஃப் கார்டன். மாடி தோட்டத்தில் முள்ளங்கி எப்படி பதியம் போடுறதுன்னு பார்ப்போம். இது வந்து 2-in-1. நம்ம வந்து சமையலுக்கு வாங்குகிற முள்ளங்கி வந்து நம்ம அந்த நுனியை வந்து அப்படியே கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, இது மூணுத்தையுமே இப்படி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இது நம்ம எப்போதுமே தூக்கி கீழே தான் போட்டுருவோம். இப்போ நம்ம மாடி தோட்டம் வச்சதுலேருந்து ஏதாவது ஒன்று யோசனை பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் துளிரி விட்டுருக்கு பார்க்குறதுக்கு, அது இன்னும் 2 மாதம் ஆனால் தான் தெரியும் இன்ஷால்லா. இது பாருங்க, அடுத்தது வந்து விதை போடுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம எல்லாம் மண்கலவை கலந்து ரெடி பண்ணிக்கிட்டு, விதை வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு சின்ன பாட்டாக இருந்தால் ஒரு 4 போடலாம், பெரிய பாட்டாக இருந்தால் ஒரு 6 போடலாம். இது வந்து மீடியமான பாட்டு தான், அதனால நான் ஒரு 4 போடுவேன். இதை பாருங்கள், ஒரு இதுக்கு வந்து 2 போட்டால் போதும். ஏன்னா சப்போஸ் ஒன்று வந்து முளைக்கும், ஒன்று வந்து முளைச்சிருக்காது, அதனால் வந்து நம்ம 2 போடுறது பெஸ்ட்டு. இதை பாருங்கள், 2 ஒவ்வொரு இதுலேயும் 2 விதை போடுறேன். போட்டு அப்படியே லைட்டாக மண்ணை தள்ளி விட்டுருங்க. அந்த கோக்கா பீட்டு தான். ரெண்டு போட்டால் ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று கரெக்டாக வந்துடும் இன்ஷால்லா. கண்டிப்பாக போட்டு அப்படியே மண்ணை அப்படியே லைட்டாக அப்படியே தடவி விட்டுருங்க. ஏற்கனவே நான் வந்து விதை போட்டு வச்சது இந்த இப்போ தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நான் போட்டது எல்லாமே அல்லாதனால தலைஞ்சிருக்கு இன்ஷால்லா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது வந்து அடுத்த ஸ்டேஜை விட இது இந்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 3-4 ஸ்டேஜ் காட்டியிருக்கிறேன் இன்ஷால்லா. ஏன்னா அப்போ தான் 1/1 எடுத்தால் தான் நான் புரியும். இது வந்து அறுவடை பாருங்கள். அறுவடை பண்ணியிருக்கிறோம், ஆனால் வந்து ஒரு கிழங்கு சின்னதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து மண்ணோட வகை இருக்கலாம், அது வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.